இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க, போயா, போய் விருது வாங்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீ தான் எங்கேயுமே கை நீட்டாதான் வச்ச. நல்ல இடத்துக்காக விருது கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா, போயா. குண்டாட்டம் மனம் போல சாப்பிடலாம். உள்ள போய் காஃபி சாப்பிடுங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்ததன் போதுமா இல்ல ரெண்டு டஜன்? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க ரெண்டு டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா பாவா, பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடறேன்ல வா. கண்டுங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா? நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்துருக்கீங்க. வேதிருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? எதா இருக்கீங்க, காசு கொண்டு வர. இத பாரு, நீ காசு பின்னால பேச மாட்டாத. நீங்க சால சீரியஸுக்கு மாட்டேன். நானு இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? நீ நெருப்பாச்ச, அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன், யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு. நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுறேன். ஒய்யா தண்ணி கேட்டேன்னு. என்ன 5 மினிட்ஸ்? யோ, நான்ல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆண்டியோட கடை. ஆண்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க வேற. அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. தமிழர் பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்குறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது, எல்லாமே மயிரலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷ வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல, அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்தேன். இதே வீதியில 4 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வேங்கையை வீசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ரெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு என்ன குத்தி
காட்டாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதில சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க நீங்க எனக்கு கேள்வி கேக்குறீங்க. போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டிய போறேன் எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி நான் கேட்காம போயிட்டேன். அச்சோ ஏன் திடி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து நீ இழுச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் பேசுவாளுங்க. அவளுக்கு குசலம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கா, ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வரல. என் புருஷ கால் தூசுக்கு வருவான் உங்க புருஷன் நீ ஒவ்வொரு திட்டி அடிச்சு பேசிருக்க வேணா. எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசுனா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே ஒரே சாரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் ஆனா பெருத்துடா. அசல் நீ கேந்திர இதுன்னு கமெண்ட் உண்டு. டேடா நான் இந்த வீட்டு மருமகம், இது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியற மாதிரி பேச போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் கொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்தவனே நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன் கேக்குடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஐயா முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும்னு அவசர அவசரமா அவனை கூட்டுட்டாரு. அது தேவடி சாடு. ரெண்டாவதுக்கு அது கேஸ் கொடுங்கன்னு சொன்ன சொல்லி கொடுத்துட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாழதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு தாழ் போடுனா போட்டுதானே ஆகணும். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயா தாழ் போட்டதே இல்லையா? வாய் மூட, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படிடான்னு 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி அது என் வீக்னஸ், அதையே திரு திரு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கிறேன். எதிர் வீட்டுக்கான உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ வருது எப்படி? உங்க கையில நீட்ட வேண்டிதானே, அது கூட தாமத்தே இல்ல பாக்கெட் எடுக்கிற பேர் இருங்க. நீங்க 2 பேர் என்ன, ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டுங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு விட்டு இதுதான் கௌரவம் நினைச்சு என்ன கடை பத்தி பேசாதே, வாய் முடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. இந்த சூடம் நான் கொடுத்த சூடம் நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன், ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்க கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசர் திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு? என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வாழ நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தைய ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை பாரு அஞ்சலேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்த. அஞ்சலையா காப்பாத்து. போலீஸ் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு 2ல 1 பாத்துறோம் வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழி தான் இருக்க, பின்னாடி வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழி தான் சார். யோ நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணிடுங்க, யாரும் தப்பிச்சா அப்படி பத்திரமா பாத்து. ஓகே சார். யோ வீராசாமி நீங்க வாயா, யோ நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி நீ என்ன பண்ற, மேல போய் அங்க இருக்கிறவங்களை 4 சாத்தி கீழே அனுப்பு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க ஹோமேன்? இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு, போலீஸ் ஒரு தைரியம் வேண்டாமயா, போயா. சார் ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வழியை வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க, அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது குண்டு வரல ஒண்ணு போட்டு சொல்றது என்ன சார? கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகளை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. Ah!
எவனாச்சு கிட்ட வந்தீங்க? இந்த ஆள் சீண்டா. ஏய், எல்லாரும் போய் ஜீப்ல இருக்கா. சீக்கிரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயினே நான் அரெஸ்ட் பண்ண. ஆமா ஐயா, இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்து பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு. தாண்டவராயினை என் வாழ்க்கையில பின்னு பின்னு பின்னிட்டீங்களே, அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு அஞ்சலையரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்துல வந்து என்னை காப்பாத்த. அஞ்சலையா காப்பாத்து, புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்தரும் என் ரூபத்துல வந்து பல திருவிழையாடல் நடத்த போறேன். ஆனா அஞ்சலையரே,
நீ ஏ ரூபத்துல வெளிய சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளிய சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்து உண்டாக்கிறது. அதனால நீ எப்ப வெளிய வருவ அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் வேணா என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதல அசரீதியா குரல் கொடுத்துரு. ஓகே கமான். ராம ராம, கன்ஃபார்ம்ல நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கழிக்கவும். மீதி எல்லா வேலைகளையும் தானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையிலிருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. போறேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.